மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துறையை இப்போது திரையில் காணலாம். அமரேஷ், நல்லதோர் விடிவெளியாக வான் நிலவாக உதய கதிராக விளங்குவார் விளங்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேதைகளுக்கு வருங்காலம் உண்டு என்பதை நிர்ணயிப்பது நிகழ்காலத்திலே அவர் இல்லத்தில் இருக்கின்ற அடக்கம்தான். அந்த அடக்கத்தை அமரேஷ் என்றால் நான் நிரம்ப காடுகின்றேன். ஆகவே அந்த அடக்கமே அவருக்கு அரிய பல வெற்றிகளை தரும் என்று நான் நம்புகின்றேன். அமரேஷ் உயர ஒளிவிட சிறப்புற செம்மை உற வாழ்வில் எல்லா மேன்மை உற நிலவாய் கதிராய் துருவ நட்சத்திரமாய் பிரகாசிக்க உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய வாழ்த்துக்களை குவிக்கின்றேன். வாழ்க வாழ்க. இளம் நாயகனுக்கு வாழ்த்துரை வழங்கி மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு எங்கள் நன்றி. மதிப்பிற்குரிய திரு சுப்புராம ரெட்டி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கிறோம். I must say, our Amrish has a great future. I'm blessing Lord Shiva, Lord Balaji, Lord Venkateswara will give him that strength that one day he will become a pride child of Tamil Nadu. God bless you. Thank you to all. தர்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, ஜெய் ஹிந்த். மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. கலைஞர்கள் வந்து வாழ்த்திய ஒரு அதிர்ஷ்டம், நல்ல பையனாக தெரிகிறான். எல்லாத்தையும் விட நல்ல பையனாக தெரிகிறான். சிகரெட் கூட பிடிக்கிறதில்லை நினைக்கிறேன். ஆனால் தாய் சொல்லை தட்டாத ஒரு பையன். என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு நடிகர் எப்படி பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, யூஸ்வலாக நிறைய டைலாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த டைலாக்ஸ் பேசுறதுல மட்டும் ஒருத்தர் நடிகர் ஆட முடியாது. அவர்கள் கண்கள் பேச வேண்டும், அவர்களுடைய கண்களும் பேச வேண்டும். அமரேஷுடைய கண்கள் என் படத்தில் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் பார்க்குறேன், நல்லா பேசுது. கண்கள் பேசுவது சிறந்த நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர் மேலும் பல விருதுகளை வாங்கி இன்னும் பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் பாரத திருமகன் ஷூட்டிங்கில் நான் அம்பரீஷை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். 90 வயசு கிழவனாகவும் இன்னொன்று இளைஞனாகவும் அந்த படத்தில் பண்ணதுக்கு தான் இந்த விருது. எனக்கே அடையாளம் தெரியலன்னா இந்த விருது வாங்கினதில் என்ன தகுதி இல்லை? நிச்சயமாக தகுதி உண்டு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அன்பு, பண்பு, அடக்கம், மரியாதை, இதெல்லாம் தான் அவருடைய வளர்ச்சி. அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. நிச்சயமா இன்னும் பல விருதுகள் அவர் வாங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது பாரத திருமகன் திரை வாரிசு வெற்றி நாயகன் திரு அமரேஷ் அவர்களை இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு ஜெயந்திலால் அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்கள்.
வருமாறு நமது பாரத திருமகன் வெற்றி நாயகன் திரு அமரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல்ல என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்ச கடவுளை நான் வணங்குறேன். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கிய என் பெற்றோர்கள் பாதத்தையும் நான் வணங்குறேன். தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த சிறுவனை மனதார வாழ்த்திய ஐயா மாண்புமிகு முதல்வருக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றி. முக்கியமாக என்னை நேரில் வாழ்த்த வந்த ஜாம்பவான்களாகிய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள், வெற்றிப்பட இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள், திரு பி வாசு அவர்கள், சுப்பிரம ரெட்டி அவர்கள், இன்றைய விழாக்கு முக்கிய காரணமாகிய பாரத திருமகன் தயாரிப்பாளர் திரு ஜெயந்திலால் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. மக்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பாலமாக இருக்கும் பத்திரிகை நண்பர்களை வணங்குகிறேன். என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிய ரசிக பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்பை முடிச்சுட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி தடுமாறிட்டு இருந்தப்போ உனக்கும் இதில் ஒரு இடம் இருக்குன்னு என்னை அழைச்சது இந்த திரை உலகம்தான். ஆண்டவனோட அருள், கலைத்தாயோட கருணை, பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இந்த கலை உலகத்தில் காலடியே எடுத்து வைக்க முடியும். படிப்பு இல்லைன்னா சினிமாவுக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் இந்த நாட்டையே ஆள்ற முதலமைச்சர்கள் இந்த சினிமாலேருந்தான் வந்திருக்காங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. சினிமா அப்பேற்பட்ட ஒரு தளம். சினிமாவை ஒரு சஞ்சீவி மலைன்னு சொன்னா கூட அது மிகையாகாது. சில பாடல்களை கேட்டாலே பிபி சுகர் குறைஞ்சிரும். உண்மை. எல்லாத்துக்கும் மேல இப்போ இந்த அரங்கத்துல எனக்கு நடந்த ஒரு அற்புதம். பாத நோயால பாதிக்கப்பட்ட என் தந்தை இந்த விழாவை பார்க்க எதிரில் உட்கார்ந்துருக்கார். நீங்க கொடுத்த உற்சாகத்தினாலும் கரகோஷத்தினாலும் அவர் பூரணமா குணமாயிட்டு இருக்கிறத தத்ரூபமா பார்த்துட்டு எவ்வளவோ வைத்தியம் பண்ணி குணமாக்க முடியல, சினிமா அவரோட ரத்த நாளங்களை குணமாக்கியிருக்கு. கலை ஒரு மகா சக்திங்கிறதுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? திரை உலகம் ஒரு பெரிய பப்ளிசிட்டி மீடியா, சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டி. சினிமா பார்த்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க சொல்றது போய் சினிமாவை பாரு உறுப்பற்றுவே சொல்ற காலம் மிக தூரத்தில் இல்லை. இந்த வெற்றி எனக்கு இல்லை, நம் தாய் நாட்டுக்கு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது என் வீடு, என் புள்ள வீடு, அரண்மனை மாதிரி எல்லாம் கட்டியிருக்கா. தம்பி தம்பி எங்க இருக்க? அப்பா இதோ வந்துட்டேன். வா 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 தம்பி, வா வா வாடா செல்லமே, வா வா. ஹரிதாரம் பூசி நீ எடுத்த அவதாரத்துல பெருசா ஜெயிச்சிட்ட. இனிமே நான் கேர் ஆஃப் அம்ரீஷ். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜா. உன்னுடைய உயர்வால பெத்தவங்க குழந்தைங்கிட்ட அளந்து பேசணுங்கிற புத்திமதியை சொல்லி கொடுத்துட்டேன். காலத்துக்கு அத்த மாதிரி தங்களை மாத்துக்கிட்டு குழந்தைங்களை தட்டி கொடுத்துட்டு போகணுங்கிறத உணர்த்திட்டேன் ராஜா. இன்னும் நீ பெரிய ஆளாய் நூறாண்டு காலம் வாழும் ராஜா, நூறாண்டு காலம் வாழணும். குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு நிறைய பொண்டாட்டிகளோட ஒரே பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழணும். வாழ்த்துங்கப்பா. ஆமா ஆமா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சம்பந்திமா சொல்லுங்க. நீங்க பாயசம் பண்ணி வர்றதுக்குள்ள நான் அண்ணன் கிட்ட ஒரு மேட்டர் பேசிட்டு வரேன். சரி சம்பந்தி அம்மா. அண்ணா ஒரு கண்டிஷன் சொல்லுமா. உங்க பொண்ணை நீங்க பதிலுக்கு கொடுக்கணும் என் பையனுக்கு. சந்தோஷமா அப்பா. ஒரு கண்டிஷன், கலை உலகத்துல என் வீட்டுக்கார இருக்காரு, அது போதும். நான் ரிசைன் பண்ண போறேன். என்னப்பா இது? அது அவசியம்பா. சரி, இதுக்கெல்லாம் முதல்ல அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே. வாங்க 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 வாங்க. என்ன ஆச்சரியம்? வணக்கம். வணக்கம். என்ன விசேஷம் இங்க? என்ன நடக்குது? நீங்க இல்லாம இங்க எதுவுமே நடக்கல. ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்தேன். என்ன ஹீரோ, ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? வணக்கம். வணக்கம் சொல்ல ஏன் இப்படி நெளியிற? அது வந்து உங்களை பார்த்தோன்னே பேச வரல. அதான்
அப்போ ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லட்டா? ஐயோ அது நடிப்பாயிடும். நான் என்னைக்குமே உங்ககிட்ட நிஜமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குட், லைஃப்லயும் ஹீரோங்கிறத நிரூபிக்கிறேன். இல்ல மேடம், நீங்க தான் ஒரு ஹீரோவை கூட ஹீரோவாக்க முடியும்னு நிரூபிச்சிட்டீங்க. இல்லப்பா, உங்ககிட்ட உள்ள திறமையை வெளி உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். மேடம், ஒரு அழகான செடியை பார்க்குறவங்க அதோட பூவை பற்றி நிறத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அந்த செடிக்கு ஆதாரமே வேறு தான், அதை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா அது வெளியில் தெரியாது. அப்படித்தான் நீங்களும். என்னப்பா பேசவே வரலன்னு வின்ற? சரி, பொண்ணை பிடிச்சிருக்க, பேசாதே, மறுபடியும் வாய்க்கோணிக்க. மேடம், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப்